ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்தின் மிக முக்கிய பிரச்சனைகள் குறித்து அகமும் புறமுமாக நம்முடைய நிகழ்ச்சிகளை விவாதித்து வருகிறோம். தமிழர்களுக்கான ஆளுமையை உலகம் முழுக்க அறிமுகப்படுத்துவதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உலகத்தமிழர்களுக்கோர் உறவு பாலமாக நம்முடைய நிகழ்ச்சி செயல்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறிவு சார்ந்த உலகத்திற்கும் இலக்கிய தளத்திற்கும் ஆகப்பெரும் அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழர் ஆளுமையோடு இன்றைக்கு நாம் பேசியிருக்கிறோம். கருணாநிதி என்ன கடவுளா என்கிற ஒரு புத்தகமும், அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுதே சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியை விட்டு வெளியே வந்த ஒரு ஆளுமை, தமிழர் பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக தன்னை அர்ப்பணிப்போடும் தீவிரமாகவும் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர் திரு பல கருப்பையா அவர்களோடு நாம் பேசியிருக்கிறோம். ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. இந்த ஆங்கர்ஸுக்கு பூரா ஒரு பழக்கம் என்னன்னா நேரம் போய் அவங்ககிட்டே தான் நிற்பேன். நீ என்கிட்டே வருது நம்ம பேசுற, நான் ஒரு அற்பமான ஆள், என்னை விடுங்க. திரு கருப்பையா பல்வேறு கட்சிகளில் மாறி மாறி செயல்பட்டிருக்கிறாரு, குறிப்பாக அந்த ஈழப் பிரச்சனை. காங்கிரசினுடைய வரலாற்றில் மிக மோசமான அசிங்கமான பகுதி என்பது ஈழ மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடிய போது சிங்களவர்களின் பக்கம் நின்று இராணுவ ரீதியில் உதவி அந்த இயக்கத்தை நிர்மூலமாக ஆக்கியது. பெட்ரோல் தொடங்கி இன்றைக்கு இந்த பஸ் கட்டணம் உயர்வு வரைக்கும் பல்வேறு பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒரு வாரம் அல்லது ஒரு இரண்டு வாரம் இந்த பஸ் கட்டண பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டது. இதில் என்ன செய்ய முடியும்? 10 நாளைக்கு பேசுவார்கள், எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். தனியார் பேருந்துகளுக்கு பொருந்தது, ஆனால் அரசு பேருந்துகளுக்கு இது எந்த அளவு? ஏன் பொருந்தாது? உதிரி பாகத்துக்கு லஞ்சம், ட்ரக்கு வாங்குறதுக்கு லஞ்சம், பாடி பில்டிங்க்கு லஞ்சம், அதனால் இந்த சம்பளம் போட்டே தாக்கு பிடிக்க முடியாது. ஐயா வணக்கம். திரு கருப்பையா பல்வேறு கட்சிகளில் மாறி மாறி செயல்பட்டுருக்கிறாரு, எல்லா கட்சிகளை விட்டு வெளியே வரும்போது தன்னுடைய கொள்கைகளை ஒரு முதன்மையான காரணமாக மையமாக வச்சு மட்டுமே வெளியே வந்திருக்கிறார். அதுதான் நம்ம உன்னரிலையும் குறிப்பிட்டிருந்தோம். குறிப்பாக அந்த ஈழப் பிரச்சனை, நீங்கள் முதன் முதலாக அந்த காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே வரும்போது நீங்கள் குறிப்பிட்ட காரணம் ஈழப் பிரச்சனை காரணமாக உங்களுக்கு ஏற்பட்ட அந்த முரண்பாடு. 1983 தொடங்கி 2009 வரைக்கும் நீங்கள் பல்வேறு முரண்பாடுகளை சமகால அரசியலில் பார்த்துருக்கிறீங்க. தேசிய அரசியல் ஈடுபாடுடையவனாக காந்திய தாக்கம் பெற்று தலைவர் காமராஜோடு நெருங்கி பழகி அவரோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற, அவருக்கு கீழே பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பினை நான் பெற்றிருந்தேன் 8-10 ஆண்டுகள். ஆனால் அவருடைய காலத்திற்கு பிறகு ஈழச்சிக்கல்கள் மிகப்பெரிய அளவிற்கு உருவாகி அந்த நிலையில் காங்கிரஸ் என்பது ஜனதாவாக மாறியிருந்த நிலை. மொராஜி தேசாய் இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருந்தார். அவர் சேலம் மாநாட்டிற்கு வந்திருந்தார். அப்பொழுது நான் மாநில செயலாளராக இருந்தேன். அப்பொழுது மொராஜி தேசாய் பேசுகிறார், ஜெயவர்த்தனா இஸ் மை ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், தெர் இஸ் நோ காஸ் ஃபார் செப்பரேட் ஈழம், ஐ டோன்ட் அக்செப்ட் இட் என்றெல்லாம் அவர் பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த மாநாட்டிற்கு வருகின்ற போது நான் சொன்னேன், அதில் சோ இரா செழியன் மற்ற எல்லா பெருந்தலைவர்களும் கலந்து கொண்டார்கள், மொராஜி கலந்து கொண்டார். அதிலே ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும். மொராஜி தேசாயினுடைய கருத்து என்ன என்பது முக்கியமானதல்ல, தமிழர்கள் சிக்கலுக்குள்ளாகி இருக்கின்ற போது தமிழர்களுக்கு இசைவாக நாம் ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் ஜனதா கட்சியில் என்று சொன்னேன். நாம் தமிழ்நாட்டில் தான் ஜனதா கட்சி நடத்துகிறோம், நமக்கு நாம் ஒன்றும் குஜராத்தில் நடத்தவில்லை. ஆகவே நம்முடைய தமிழர்கள் துன்புறுகின்ற போது அவர்களுக்கு இசைவாக ஆதரவாக ஒரு தீர்மானத்தை நாம் கட்சியில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னபோது மொராஜி அதை எதிர்த்து பேசி விடுவார் அல்லது வேறு ஏதாவது சிக்கல்கள் அசிங்கமாகிவிடும் என்று சொல்லி இந்த மாநாட்டில் தீர்மானத்தை கொண்டு வர மறுத்து விட்டார்கள். அதனாலே நான் வெளியேறுவேன் என்று சொன்னேன், கட்சியை விட்டு உடனே வெளியேறுவேன், நான் இந்த செய்தியை பேசுவேன் என்று சொன்னபோது பிறகு என்னை மேடையில் பேச மட்டும் அனுமதித்தார்கள் தீர்மானம் இல்லாமல். ஆனால் நான் பேசினேன், கடுமையாக பேசினேன். அந்த மாநாட்டில் பற்றி எரிகிறது ஈழம் என்கின்ற நூலை நான் வெளியிட்டேன். அது மிகப்பெரிய அளவுக்கு போய் சேர்ந்தது, அதற்கு மிகப்பெரிய வரவேற்பும் இருந்தது. அன்றைக்கு தேசிய கட்சியில் இருந்தவர்கள் நான் பேசியதை வரவேற்றுத்தான் கைதட்டினார்கள். மொராஜி இவன் என்ன பேசுகிறான் என்று கேட்கிறார். கேட்கின்ற போது செழியன் சொல்கிறார், ஹீ இஸ் அன் ஆரேட்டர், அதனால் பீப்புள் ரிசீவ் ஹிஸ் ஸ்பீச் என்று சொல்லி அவர் அதை மழுப்பிவிட்டார். பிறகு நான் வெளியே வந்துவிட்டேன். எனக்கு என்ன மனக்குறை ஏற்பட்டது என்றால், அவர் ஒரு தேசம் உடையக்கூடாது என்பதே இவர்களுக்கு கொள்கையாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், தேசத்தில் தமிழ்நாடு என்பது தனக்குரிய நிலையை ஏறத்தாழ ஒரு 50-60% பெற்றிருக்கிறது, முழு அளவுக்கு இல்லை என்றால். அதனாலே இங்கே அத்தகைய குழப்படிகள் இல்லை. ஆனால் ஈழத்தில் அவர்களுடைய உரிமைகள் நசுக்கப்பட்டு அவர்கள் ரொம்ப கேவலமாக நடத்தப்படுகின்ற நிலைமை, வேலைவாய்ப்பில்
அரசு நிலையில் மற்ற எல்லாவற்றிலும் அவர்கள் தனி இனமாக தனி நிலப்பகுதியில் வாழ்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டைப் போல. ஆகவே சிறுபான்மை இனமாக இருப்பது என்றாலும் கூட அங்கேயும் ஒரு மாநில அரசு அவர்களுக்கு இருக்குமானால் இத்தகைய சிக்கல்கள் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அவர்களை நசுக்க தொடங்கிய பிறகு அவர்கள் ஈழம் விடுதலையாக வேண்டும் என்கின்ற நிலையை நோக்கி அவர்கள் உந்தப்பட்டார்கள். பிரபாகரனை போன்ற தலைவர்களை அந்த இயக்கம் தோற்றுவித்து கொண்டது. ஆகவே ஒரு 30 ஆண்டு காலம் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் தனி ஆட்சி நடத்தினார் பிரபாகரன். அவர் போலீஸை வைத்திருந்தார், நீதிமன்றம் வைத்திருந்தார், சிறை வைத்திருந்தார், மக்களின் வரி வசூல் செய்தார், எல்லாவற்றையும் அவர் செய்தார். அத்தகைய அளவிற்கு அவர் ஆற்றல் வாய்ந்தவராக இருந்தார். அமைதியான முறையில் போராடியவர்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்பதினாலே அது ஒரு போராக மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்பொழுது உண்மையிலேயே நான் காந்தியினுடைய நான் வயலண்ட் ரெவல்யூஷன் என்பதை ரொம்ப போற்றுகிறவன். ஆனாலும் கூட தமிழனுக்காக ஒரு நாடு ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கட்டும், தமிழனுடைய முதல் தாயகம் பிறக்கட்டும், பிறகு பார்க்கலாம் என்கின்ற அளவிற்கு அந்த உணர்வு பெரியது. ஆகவே நான் தேசிய இயக்கம் இதற்கு தீர்வாக முடியாது என்ற கருத்து எனக்கு ஏற்பட்டது. ஏன்னா மொராஜி தேசாயும் அதே குரலில் பேசினார், காங்கிரஸ் அதே குரலில் பேசுகிறது. 80களில் நீங்கள் எடுத்த முடிவு பொருத்தமானது. என்னுடைய கேள்வி என்னவாக இருக்குதுன்னா, உங்களை போன்ற இன்னும் பலர் பேசுகிறாங்க, இளைஞர்கள் கூட தீவிரமாக பேசுகிறாங்க. 2009 உலகம் சந்திச்சிடாத ஒரு இனப்படுகொலை இங்கே நடக்குது. ஆனால் இன்னமும் ஒரு தேக்க நிலை அந்த விடுதலைக்கான அரசியலை, விடுதலையோ அல்லது தீர்வுக்கான அரசியலோ ஒரு தேக்க நிலை இருக்குது இல்லையா? சர்வதேச சமூகத்தில் ஒரு தேக்க நிலை. ஒரு பெரிய போர் வீரனுடைய மறைவு, ஒரு இயக்கத்தினுடைய சிதறல், இவையெல்லாம் ஒரு பெரிய நாடு உள்ளே நுழைந்து சிங்களவர்களுக்கு ஆதரவாக போரிட்டு இந்தியா பெரிய பழியை சுமந்தது. நான் சொல்லுகிறேன், வரலாற்றிலேயே அசோகனை பெற்றது இந்தியாவினுடைய மாபெரும் பெருமை என்றால், ஒரு மக்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடிய போது சிங்களவனால் தமிழர்களை தோற்கடிக்க முடியவில்லை, ஈழத்தை தோற்கடிக்க முடியவில்லை. 30 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தினார் நம்முடைய பிரபாகரன், அதாவது அறிவிக்கப்படாத ஒரு ஆட்சியை, அன்டிக்ளேர்ட் ரெஜிம் அது. அப்படி நிலையில் அந்த சிங்களவர்களுக்கு ஆதரவாக இருந்து, அந்த ராஜபக்சேக்கு ஆதரவாக இருந்து பிரபாகரனை தோற்கடித்து, அந்த படையை தோற்கடித்து அந்த இயக்கத்தை நிர்மூலமாக்கினார்கள். இனி மறுபடியும் வரும், எந்த வித்திலிருந்தும் மீண்டும் அந்த செடி முளைக்கும். ஒரு மரம் விழுந்ததினால் அதற்கு பிறகு அந்த மரமே தோன்றாது என்கின்ற நிலை இல்லை. ஆகவே சொல்கிறேன், இதனுடைய பெரிய கோபம் இன்றைக்கும் எனக்கு அந்த தேசியத்தின் மீது இருக்கு. நான் கேட்கிறேன், சிங்களவன் மெஜாரிட்டி ரேஸ், மெஜாரிட்டரி என் ரூல், அதிலே மைனாரிட்டியாக இருக்கிற தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை கேட்கிறார்கள், தாங்கள் வாழும் நிலப்பகுதியில் தாங்களே எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள் என்றால் அதை செய்து கொடுப்பதற்கு என்ன பெரிய குறைபாடு இருக்கிறது? காந்தி இதில் இந்தியாவில் லிங்குவிஸ்டிக் நேஷனலிசம் என்று சொல்லி ஒரு அமைப்பை தோற்றுவித்த காரணத்தினால்தான் இந்தியா விடுதலையை நோக்கி, விடுதலை போரை நோக்கி போகவில்லை. இல்லாவிட்டால் இந்தியா சிதைந்திருக்கும். அது காந்தியினுடைய மிகப்பெரிய அறிவு. சரி, அதுபோன்ற நிலையே அங்கே இல்லை. இன்றைக்கும் கூட இல்லை, எங்கள் கவுன்சில் கூட இல்லை. ஒரு அரசு தோற்றுவிக்கப்பட்டு அந்த அரசு போதிய வலுவோடு இல்லாமல் தோற்கடிக்கப்பட்டு. நான் சொல்கிறேன், தேசியத்திற்கு அப்படியானால் என்ன நினைக்கிறார்கள், இன்டகிரேஷன் ஆஃப் ஏ கண்ட்ரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது எந்த காரணம் கொண்டும் எந்த இனங்களின் உணர்வாலும் அது சிதைந்து விடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். கடைசியிலே சோவியத் நாட்டுக்கு ஏற்பட்ட நிலை தான் ஏற்படும். அது பல தேசிய இனங்களை உள்ளடக்கியது. அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட போது, நசுக்கப்பட்ட போது, அவர்கள் எல்லோரும் சின்ன சிறிய நாடுகளாக உஸ்பெஸ்கிஸ்தான் போல எத்தனையோ நாடுகள் பிரிந்து விட்டன. ஆனால் இந்த வேலையை இந்தியா செய்தது, காங்கிரஸ் கட்சி செய்தது, பிஜேபியும் அதே மனநிலை உள்ள கட்சி தான். காங்கிரசினுடைய வரலாற்றில் மிக மோசமான அசிங்கமான பகுதி என்பது ஈழ மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடிய போது சிங்களவர்களின் பக்கம் நின்று, அதுவும் ராஜபக்சேக்கு துணையாக நின்று இராணுவ ரீதியில் உதவி அந்த இயக்கத்தை நிர்மூலமாக ஆக்கியது. ஒரு சின்ன இனம், சின்ன படை, ஆனால் விமானம் வைத்திருந்தார்கள், இராணுவம் வைத்திருந்தார்கள், புதிய வாழெடுத்து போர் தொடுத்த வீரமெங்கே என்று கேட்ட நிலை போய் புதிய நவீன ஆயுதங்களை எடுத்து போர் தொடுக்கின்ற ஒரு போர் வீரனாக திகழ்ந்த ஒரு மனிதனை அந்த படையை தோற்கடித்தது என்பது வரலாற்றில் மிகப்பெரிய மோசமான செயல். அது 2009 நடந்தது, முடிந்துவிட்டது. இனிமேல் ஒரு இயக்கம் தோன்றுவதற்குரிய காலம், அதற்குரிய காலம் தேவைப்படும். தேவைப்படுகின்ற போது அது வரும். எனக்கு இன்றைக்கு இருக்கிற வருத்தம் இன்னொன்று சொல்கிறேன், ராஜபக்சே ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது நடந்த உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். சாதாரண வெற்றி அல்ல அது. நம்முடைய சிறிசேனாவும் விக்ரமசிங்கேயும் சேர்ந்து ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்று இவர்கள் ஒன்றும் விட்டையில் முன்விட்டை என்ன பின்விட்டை என்ன என்பது போல இவர்கள் ஒன்றும் தமிழர்களுக்கு முழுக்க ஆதரவானவர்கள் இல்லை. ஆனாலும் கூட இந்த ராஜபக்சே போன்ற ஒரு கொடூரமான மான்ஸ்டர், ஒரு அசுரன்,
ஒரு அரக்கத்தனமான ஒரு மனிதன், அவன் அந்த இனத்தையே அழித்தவன், அதற்கு அதை பற்றி மகிழ்ந்தவன், அத்தகைய நிலைக்கு கொஞ்சம் பரவாயில்லை என்கின்றவர்கள் இவர்கள். தமிழீழம் வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக, கோரிக்கைக்காக தமிழ்நாட்டில் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, அப்படி ஒரு அமைப்பு அங்கே தோன்றி விறுவிறுப்பாக வேலை செய்தார்கள். அவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடே திரண்டு நின்றது, ஜாதிகளை தாண்டி மதங்களை தாண்டி எல்லாம். இல்லை, அந்த அங்கே அமைப்பு மீண்டும் தோன்றி போராடுகிற போது தானே நான் போய் எங்கே வாழ் எடுத்து போராட முடியாதே. போராடுகிறவர்கள் அதற்குள்ளே இருந்து தோன்றுகிற போது நாம் தமிழர்கள் என்ற முறையில் ஆதரவாக இருக்கின்றோம், ஆகவே இந்திய அரசியலில் பெரிய ஆதிக்கத்தை செலுத்தினோம். ஆனால் அதையெல்லாம் மீறி அவர்கள் துரோகம் செய்தார்கள். இந்திய அரசு துரோகம் செய்தது என்பது வேறு, ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றாகத்தான் நின்றது. அதில் எந்தவித மாறுபாடும் கிடையாது. அங்கே ஒரு வலுவான அமைப்பு தோன்ற வேண்டும். நம்ம மெதுவாக தமிழ்நாட்டு அரசியலுக்குள் வரலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசும்போது காங்கிரஸ் பாஜகவுடைய நிலைப்பாடு குறித்தெல்லாம் நீங்கள் பேசியிருந்தீங்க. குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் சூழல், அது ஒரு 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 கணிக்க முடியாத ஒரு சூழலாக இருக்குது. புதிதாக பல்வேறு கட்சிகள் வருகிறது, புதிதாக பல்வேறு பேர் வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அது பெட்ரோல் தொடங்கி இன்றைக்கு இந்த பஸ் கட்டணம் உயர்வு வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஒரு வாரம் அல்லது ஒரு இரண்டு வாரம் இந்த பஸ் கட்டண பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டது. அரசியல் கட்சிகள் போராட்டம் எடுத்தாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, வச்சாங்க. ஆனால் அதற்கு பிறகு ஒரு இந்த பஸ் கட்டண போராட்டம் குறித்த எந்த ஒரு இதுவுமே அரசியல் கட்சி சார்புகளாக மக்கள் இடையில என்ன செய்ய முடியும்? 10 நாளைக்கு பேசுவார்கள், எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், பிறகு தேர்தல் வருகிற போது அதை காட்டுவார்கள். 67 பல்வேறு வகையான மன நிறைவற்ற நிலைகள் காங்கிரஸை வீழ்த்தியது. அதுபோல் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு கட்டத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு வீழ்ச்சியடைந்திருக்கிறார்கள். மக்களுக்கு நேரடியாக பாதிக்கக்கூடிய எந்த செய்திகளும் மனதிற்குள் புழுங்கிக் கொண்டே இருக்கும். ஆகவே அந்த தீ அணைந்து விடவில்லை, அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும், கணந்து கொண்டே இருக்கும். உரிய காலம் வருகிற போது ஒன்று வன்முறையில் போராட வேண்டும், இல்லாவிட்டால் தேர்தல் வருகிற போது வாக்குச்சீட்டை பயன்படுத்த வேண்டும். என்னை பொறுத்தவரையிலும் ADMK's சாப்டர் இஸ் ஓவர் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அதனை கடைசி சம்மட்டி அடியாக இவர்களுடைய பஸ் ஃபேர் ஹைக் வந்து அமைந்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ரொம்ப முட்டாள்தனம். நான் சொல்கிறேன், 3 பேருந்து வைத்திருக்கிற முதலாளி 3 வீடு வைத்திருக்கிறான், 3 வைப்பாட்டி வைத்திருக்கிறான், அவ்வளவு வசதியாக வாழ்கிறான். இந்த பேருந்து கட்டணத்தை ஏற்ற வேண்டும் என்று ஒரு மாதத்திற்கு முன்னால் வரையிலும் அவன் கேட்கவில்லை. அரசு பெருமுதலாளியாக இருக்கிறது. 20,000 பேருந்துகளை வைத்திருப்பது அரசு தான். அவர்கள் 4,000-3,000 பேருந்துகள் தான் அவர்களிடம் இருக்கின்றன. அவர்கள் பழைய கட்டணத்திலேயே, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், ஒரு பேருந்துக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 15,000-20,000 ரூபாய் வசூலாகிற பேருந்துக்கு 5,000 ரூபாய் மிஞ்சும். பஸ் கண்டக்டர் சம்பளம், கடன், வட்டி, எல்லாம் உதிரி பாகங்கள் செலவு எல்லாம் போக ஒரு 5,000 ரூபா மிஞ்சும். ஒரு பேருந்துக்கு ஒரு மாதம் ஒன்றுக்கு 1.5 லட்சம் ரூபா மிஞ்சும். 18 லட்சம் ரூபாய் ஒரு பேருந்துக்கு ஆண்டு ஒன்றுக்கு மிஞ்சும், பழைய கட்டணத்திலேயே லாபம் எல்லா செலவுகளும் போக. அதனால்தான் பழைய பேருந்துகளெல்லாம், தனியார் பேருந்துகளெல்லாம் அதனுடைய வழித்தடம் 1 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கும் நேற்று வரையிலும் விற்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த பேருந்து கட்டண உயர்விற்கு பிறகு இப்பொழுது அந்த முதலாளிகள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது அதை போல் 2 மடங்கு மிஞ்சுகிறது. முன்பு வந்து ஒரு பேருந்தால் 18 லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு சம்பாதிக்க முடியுமென்றால் இப்போ 36 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பார்கள். மிஞ்சி 5,000 என்றால் இப்பொழுது 10,000 கிடைக்கிறது. அதனாலே தான் பேருந்து தடம் ரூட் முன்பு 1 கோடி ரூபாய்க்கு விற்றது, இப்பொழுது பஸ் ஃபேர் ஹைக்கினால் இன்றைக்கு 3 கோடி ரூபாய் ஆகியிருக்கிறது. நான் சொல்கிறேன், இந்த கட்டணங்கள் ஏற்றம் பேருந்து தடத்தை ஏற்றுகிறது என்று சொன்னால் லாபகரமாக இருப்பதால் தானே ஏற்றுகிறான். ஆனால் இவ்வளவுக்கு பிறகு முதலமைச்சர் பழனிசாமி சொல்லுகிறார், இவ்வளவு ஏற்றத்திற்கு பிறகும் 900 கோடி ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு நம்முடைய போக்குவரத்து கழகங்களால் நட்டம் வரும் என்று சொல்கிறார். இவ்வளவு ஏற்றத்திற்கு பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த புள்ளிவர கணக்கு தனியார் பேருந்துகளுக்கு பொருந்தது, ஆனால் அரசு பேருந்துகளுக்கு எந்த அளவு ஏன் பொருந்தாது? உதிரி பாகத்துக்கு லஞ்சம், ட்ரக்கு வாங்குறதுக்கு லஞ்சம், பாடி பில்டிங்க்கு லஞ்சம். ஒரு பேருந்துக்கு 3-4 பேர் வேலை செய்கிறார்கள். நான் இதை ஆராய்ந்து சொல்கிறேன், இது மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்கிறேன். ஒரு பேருந்துக்கு சராசரியாக தனியார் பேருந்தில் 3-4 பேர், டிரைவர், கண்டக்டர், மெக்கானிக், அப்புறம் உதிரி பையன்கள், சராசரி 4 பேர். ஆனால் நம்முடைய அரசு பேருந்துகளுக்கு 8 பேர் வேலை செய்கிறார்கள். ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரியும், 10 ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறான், ஒரு டிப்போவுக்கு ஒரு ஏஇ இருக்கிறான், இவர்களெல்லாம் 1.5 லட்சம் பேர் வேலை செய்கிறார்கள். இவர்களெல்லாம் அளவுக்கு அதிகமாக வேலை செய்கிறார்கள். அதனால் இந்த சம்பளம் போட்டே தாக்குப்பிடிக்க முடியாது.
எதற்காக இவ்வளவு பேரை சேர்க்க வேண்டும்? நீ காசு வாங்குகிறாய், ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நியமனத்திற்கும் நீ காசு வாங்குகிறாய், அதனாலே நீ கண்டாபடி ஆட்களை போட்டு விடுகிறாய். பிறகு அந்த வேலையும் ஒழுங்காக நடப்பதில்லை, பேருந்துகளும் ஒழுங்காக நடப்பதில்லை. பேருந்து இருக்கை பொத்துக்கொண்டு ஒரு பெண் இருக்கையோடு தலையில் விழுந்து பேருந்து போன கதைகளெல்லாம் நம்முடைய நாட்டிலே தான் உண்டு. நான் சொல்கிறேன், ஆந்திராவில் லாபம் வருகிறது, தெலுங்கானாவில் லாபம் வருகிறது, பம்பாய் பேருந்தில் அரசு நடத்துவதில் லாபம் வருகிறது. உன்னால் ஏன் கொண்டு வர முடியவில்லை? 20,000 பேருந்துகள், 20,000 கோடி கடன். நீ டிரைவர் கண்டக்டருடைய ஓய்வூதிய பணத்தை கூட உன்னால் கொடுக்க முடியவில்லை. அவன் இந்த ஓய்வூதிய பணத்தை பார்க்காமலே மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று கருதி இருந்தவன் அப்படியே செத்து முடிந்து போய்விடுகிறான், அவன் சுண்ணாம்பாகி விடுகிறான். இப்படி தொழிலாளர்களுக்கும் நன்மை இல்லை, மக்களுக்கும் நன்மை இல்லை, யாருக்கும் நன்மை இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், இட் இஸ் சர்வீஸ் ஓரியன்டெட் என்று சொல்லுகிறார்கள். சேவை மனப்பான்மையோடு செய்கிறோம், நாங்கள் பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்குகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நான் சொல்கிறேன், இலவச பஸ் பாஸ் ஒரு பையனுக்கு வழங்குகிறாய், அவனுடைய வீட்டில் இருக்கிற அவனுடைய அப்பன் ஆத்தாள் அவனுடைய சித்தப்பன் தம்பி அண்ணன் எல்லாரிடமும் நீ வந்து பேருந்து கட்டணத்தை கூடுதலாக வசூல் செய்கிறாய். ஒருவனுக்கு நீ பேருந்து கட்டண சலுகை கொடுப்பதற்கு அந்த குடும்பம் முழுவதிலிருந்தும் நீ 5 மடங்கு பேருந்து கட்டணம் கூடுதல் கட்டணம் வசூல் செய்கிறாய். இந்த சலுகை என்பது சரியானதுதானா, அறிவுப்படி பொருத்தமானதுதானா என்று கேட்கிறேன் நான். ஆகவே இவர்கள் கொள்ளையடிப்பதற்குரிய ஒரு களமாக, ஒரு துறையாக நியமனத்தில் எல்லாம் காசு வாங்கலாம், டிரான்ஸ்ஃபரில் காசு வாங்கலாம், எல்லாவற்றிலும் காசு அடிக்கலாம். இதற்கு ஒரு மந்திரி, இதற்கு ஒரு இது. நான் சொல்கிறேன், ஒன்று லாபகரமாக நடத்து. நாங்கள் இதையெல்லாம் மக்களுக்காகத்தான் செய்கிறோம். மக்கள் என்ன, நீ ஓட்டி தனியார் சேவை ஒன்றும் செய்யவில்லை, அவன் லாபம் சம்பாதிக்க முடிகிறது. நீ சேவை செய்வதாக சொல்கிறாய், நீ சேவை என்பது 1-2 பாசுகள் கொடுப்பது தான், ஆனால் நீ அடிக்கின்ற பணம் பெரிய பணமாக இருக்கிறது. இன்றைக்கும் அது லாபம் வரவில்லை, இந்த துறை நம்முடைய பணத்தை உறிஞ்சி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நான் சொல்கிறேன், உன்னுடைய அப்பன் விட்டு பணத்திலிருந்து அந்த இழப்பை ஈடுபட்டுகிறாய், எங்களிடம் தானே கட்டணத்தை கூட்டுகிறாய், எங்களிடமிருந்து வரி வாங்கித்தானே நீ அந்த இழப்பை ஈடுகட்டுகிறாய், நான் எதற்கு ஒழுங்காக லாபம் வர வேண்டிய துறையை உனக்கு ஒழுங்காக நடத்த தெரியவில்லை என்றால் விட்டுவிட்டு போ, அதை விட்டுவிட்டு நடத்த தெரிந்தவனை வைத்து நடத்து. டாட்டாவை வைத்து கொண்டு ஏர்கிராஃப்டை எல்லாம் ஏர்லைன்ஸ் எல்லாம் எப்படி லாபகரமாக கொண்டாடுவது என்று கொண்டு வருவது என்று ஒரு கட்டத்தில் முடிவெடுத்தார்கள். அதுபோல் தெரிந்தவனை வைத்து நடத்த, ஐஏஎஸ் அதிகாரிக்கு என்ன தெரியும், அவனுக்கும் பஸ்ஸுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் சும்மா சரி விடுங்க. அப்புறம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க, நிர்வாகம் சரியில்லையா, அமைப்பு முறையே சரியில்லையா? ஏங்க, அமைப்பு சரியில்லை, சிஸ்டம் இஸ் ராங்ங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் தான். இந்த கவர்மெண்ட் தப்பு, இந்த கவர்மெண்ட் தப்பான கவர்மெண்ட், இது ரொம்ப படுமோசமாக நடத்துது. எல்லாவற்றிலும் இந்த சர்வீஸ் ஓரியன்ட் என்று சொல்லுகிறார்களே தவிர இது மணி ஓரியன்ட் கவர்மெண்ட், அதனால தான் இவ்வளவு தப்புகளும் நடப்பதற்கு காரணம். நான் எங்கே தப்பு வருது, ஆளை குறைக்கணுமா, குறை அல்லது அவங்கள ஏதாவது நீ கண்டபடி காசு வாங்கி கொண்டு போட்ட ஆட்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து நீ எங்கேருந்து இதை ஈடுகட்டுவாய், சொல்லுவதற்கு தயங்குகிறார்கள் எல்லாரும். நான் சொல்கிறேன், இது யாரை கொண்டு நடத்தினால் இது வழிதுறையோடு அமையுமோ அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடத்து, அவர்களுக்கு ஒரு பங்கு கூட நீ இதை லாபத்திற்கு கொண்டு வா என்று சொல்லி அவர்களுக்கு 5%, 10% கொடு, ஆனால் லாபத்திற்கு வர வேண்டும் என்பது நிபந்தனையாக்கு, ஏதாவது செய். உலகம் பூரா நட்டத்தில் கொண்டு வருவதற்கு என்ன வேலை என்று நான் கேட்கிறேன். நீ பேர் தனியாரிடம் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, ஆந்திராவிலும் பாம்பேயிலும் தனியாரிடம் இல்லை, நான் முதலிலேயே சொன்னேன், நீங்கள் கூர்ந்து கவனிக்கவில்லை. அங்கெல்லாம் அரசு தான் வைத்திருக்கிறது, அரசு லாபத்தில் கொண்டு வருகிறது, அங்கே என்ன செய்கிறான் என்று போய் பார். நான் சொல்கிறேன், எந்த ஒன்றும் அரசுக்கு லாபமாக இருக்க வேண்டும், ஐ எம் ஏ சோசியலிஸ்ட், எனக்கு எந்த ஒன்றும் தனியாரிடம் கொடுப்பதை விட அரசிடம் இருப்பது தான் நல்லது என்று நினைப்பேன். ஆனால் எவ்ரி மேன்ஸ் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் நோ மேன்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ற நிலை இருக்குமானால் அது நல்லதல்ல. மனிதனுடைய அடிப்படை உணர்வுகளுக்கு ஏற்பவும் நாம் அந்த கருத்தை லாபகரமாக செய்ய வேண்டும். லாபகரமானது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை தரக்கூடியது, இந்த மையப்பிள்ளை வச்சு யோசிக்கிற பொழுது காவேரி தீர்ப்பு இன்றைக்கு அதை இதற்கு மேல் மேல்முறையீடுக்கு செல்ல முடியாது. ஏற்கனவே அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்னர் 374 டிஎம்சி அப்படிங்கிறது, கடைசியாக முன்னாள் முதல்வர் இருந்த காலகட்டத்தில் 192ங்கிறது, இன்றைக்கு 174 டிஎம்சிங்கிற அளவுக்கு வந்திருக்குது. இந்த தீர்ப்பு தமிழர்களுக்கு எந்த அளவிற்கு விவசாயிகள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க? இல்லை இல்லை, விவசாயிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யாரும் 300+ டிஎம்சி, பிறகு இடைக்கால தீர்ப்பு 220 டிஎம்சி, அப்புறம் இறுதி தீர்ப்பு 192 டிஎம்சி, இப்பொழுது 177 டிஎம்சி என்று வரிசையாக குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. இவ்வளவுக்கும் பிறகு வேறு வழி இல்லாமல் விவசாயிகள் சில பேர் பரவாயில்லை என்று சொல்வதனுடைய அடிப்படை
அவர்களுடைய தீர்ப்பில் பெரிய குறைபாடு, நிலத்தடி நீர் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று, அது என்ன பெங்களூரில் இல்லையா, இது கர்நாடகாவில் இல்லையா, நிலத்தடி நீர் என்பது நாகப்பட்டினம் பகுதிகளெல்லாம் உப்பு நீராக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆகவே கடல் நீர் உள்ளே தள்ளி கொண்டு வருகின்ற போது, ஆக அதெல்லாம் சரியாக ஆராய்ந்து சொன்னவர்கள் யாரும் கிடையாது. ஏதோ ஒன்று தான் சொல்லுகிற தீர்ப்புக்கு ஒரு நியாயம் கற்பிப்பதற்காக சுப்ரீம் கோர்ட் அதில் நிலத்தடி நீர் 25 TMC இருக்கிறது, ஆகவே அதை நாம் ஒரு 15 TMC குறைத்து கொடுக்கலாம் என்பது போல் அவர்கள் தீர்ப்பு சொல்கிறார்கள். இருக்கட்டும், நான் சொல்ல இல்லை இல்லை, நான் இது கடைசியில் என்ன நிலைக்கு ஆளாகிவிட்டது என்றால், நீ ஏதாவது தந்தா போதும் என்ற நிலைமைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். ஒரு 30-40 ஆண்டுகளாக போராடி களைத்து போய் தள்ளப்பட்டு இப்பொழுது நான் சொல்கிறேன், 175 என்பது நியாயம் இல்லை. இதற்கு நாம் என்ன பரிகாரம் தேட வேண்டுமோ அதை தேட வேண்டும் அரசியல் ரீதியாக. நாம் அதனால் 100,000 ஏக்கர் கடைமடை வயல்கள் பாதிக்கப்படும், கடைமடை பாசனம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு இந்த சங்கமமாகின்ற இடத்தில் உள்ள விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்காது. 100,000 ஹெக்டேர் நிலங்கள் பாதிக்கப்படும், அதனாலே அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல். ஆகவே அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்யலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது உடனடியாக நான் சொல்கிறேன், ஆறுவாத காலத்திற்குள்ளாக நீர் ஒழுங்காற்று வாரிய ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டு வலிமையாக சொல்லியிருக்கிறது. நீர் வந்து ஒரு மாநிலத்துக்கு சொந்தமில்லை, தேசிய சொத்து என்று சொல்லியிருக்கிறது. இன்டர்ஸ்டேட் ரிவர் என்பதே எப்பொழுதுமே ஒரு மாநிலத்துக்கு சொந்தம் என்று சொல்கிறவன் அறிவில்லாதவன் தான் சொல்லுவான். ஏனென்றால் அவனுடைய நாட்டிலேயே நீ தேக்கி வைத்து கொண்டு விடுவாய், அவனுடைய நீர் முழுவதையும் உன்னால் தேக்க முடியாதே, நீ பள்ளத்தை நோக்கி விட்டுத்தானே ஆக வேண்டும். அப்படியானால் நாம் இருவரும் எப்படி வளமையாக பங்கிட்டு கொண்டோமோ அப்படித்தான் பங்கிட்டு கொள்ள வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நடந்தாய் வாழி காவேரி என்று இளங்கோடிகளால் போற்றப்பட்ட காவேரி இன்றைக்கு என்ன நிலைக்கு ஆளாகிருக்கிறது என்பதை நினைக்கிறபோது நம்முடைய நெஞ்சில் ரத்தம் கசிக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க நான் சொல்கிறேன், இந்த நீர் ஒழுங்காற்று வாணியத்தை இவர்கள் அமைக்கப் போவதில்லை, அமைக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பது என்பது இருப்பதில் ஒரு ஆறுதல் தரக்கூடியது. அதை செய்ய ஏற்கனவே உத்தரவு போட்டார்கள் சுப்ரீம் கோர்ட்டில். மோடி அதை வந்து எதிர்த்தார். மோடி என்ன செய்தார், ஒரு டெக்னிக்கல் டீமை அனுப்பலாம், நம்ம உடனடியாக வாரியம் அமைக்க முடியாது என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டும் வழி இல்லாமல், நான் சொல்கிறேன், நம்முடைய நீதியில் உள்ள குறைபாடு என்ன என்றால், தனி மனிதன் பிழை செய்வானேயானால் அவனை தண்டிக்க நம்முடைய நீதிமன்றத்தால் முடிகிறது. என்னுடைய கருத்து, அதிலும் அம்பானியையும் டாட்டாவையும் தண்டிப்பதற்கு அவர்கள் சக்தி பெற்றவர்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நம்முடைய நீதி மிகப்பெரும் முதலாளிகளை தண்டிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது அல்ல. மிகப்பெரும் அரசியல்வாதிகளில் சிலரை 1-2 பேர் போகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள், வெளியே வருகிறார்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தனி மனிதர்களிடம் எளிதாக நீதியை நிறைவேற்ற நினைக்கிற அரசு, அரசு நிலை வரும்போது அந்த அரசு வந்து இஃப் இட் இஸ் டிஸ்ஒபீடியன்ட், அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று சொல்லி நீ யாரை கைது செய்வாய், முதலமைச்சரை கைது செய்வாயா, உன்னால் செய்ய முடியவில்லையே. நீ எத்தனை தடவை சொன்னாய் நீர் ஒழுங்காற்று ஆணையத்தை அமை என்று, மோடி கேட்டாரா, கர்நாடக அரசு கேட்டதா, சரி அதுவரையிலும் 20,000 அடி விடு, 6,000 அடி விடு, என்னென்னமோ கெஞ்சி பார்த்ததே சுப்ரீம் கோர்ட். ஒரு தடவையாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மதிப்பு கொடுப்பதற்காகவாவது செய்தார்களா? நான் சொல்கிறேன், மீறி ஒரு மாநகர் செயல்பட முடியுமா? செயல்படுகிறதே, செயல்படுகிறதே. நான் கேட்கிறேன், என்ன தேசியம், எப்படி நீ இந்த அரசை கொண்டு செலுத்துவாய்? இப்படிப்பட்ட நிலைகள் வருமானால் நான் சொல்கிறேன், பழைய காலத்தில் தமிழ்நாட்டில் நீ காவிரியின் குறுக்கே அணை கட்டிய போது, நாயக்கர்களும் மராத்தியர்களும் ஆண்டபோது நீ அணை கட்டி விட்டால் எங்களுடைய காவிரியில் தண்ணீர் வராது என்கிற நிலை வந்தபோது படையெடுத்து சென்றோம். தில்லுகளுக்கு பக்கத்தில் படை செல்லுகின்ற போது அந்த அணை வலுவாக இல்லாததினால் உடைந்து நீர் வர தொடங்கிவிட்ட காரணத்தினால் அந்த போர் கைவிடப்பட்டது. இது தனி நாடாக இருந்தால் நாம் இதற்காக வாள் எடுத்து போரிடலாம். இன்றைக்கு மக்களாட்சி இருக்கிறது, மக்களாட்சியில் கான்ஸ்டிடியூஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் யூ ஷுட் ஒவே த கான்ஸ்டிடியூஷன், அட் தட் மீன்ஸ் யூ ஷுட் ஒவே த ஜுடிஷரி. ஜுடிஷரி தீர்ப்பு சொல்லி இருக்கிறதே, ஏற்கனவே நீ கட்டுப்பட்டாயா? கட்டுப்படவில்லை. இப்பொழுது கட்டுப்பட வைக்க முடியவில்லை என்றால் இறுதி நிலை வந்துவிட்டது, இறுதி தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது, இப்பொழுது நீ கட்டுப்பட வேண்டும். கட்டுப்படவில்லை என்றால் மத்திய அரசாங்கம் உள்ளே நுழைந்து அந்த வாரியத்தை அமைக்க வேண்டும். நீரை பிரித்து கொடுப்பது கர்நாடகத்துக்காரன் கையில் இருந்தால் அவன் ஒழுங்காக கொடுக்க மாட்டான், மிச்சம் இருக்கிற போது கொடுப்பான், மற்ற நேரங்களில் கொடுக்க மாட்டேன் என்று மறுப்பான். அதனாலே தான் பொது அமைப்புக்கு கொண்டு வர சொல்கிறோம், உனக்கும் சம்மந்தமில்லை எங்களுக்கும் சம்மந்தமில்லை, காவிரி நம்ம இருவருக்கும் போது. அந்த நிலையை மத்திய அரசு செய்யுமா என்பதை பார்க்க வேண்டும். செய்ய தவறிவிட்டால் நான் சொல்லுகிறேன், இது கடைசியில் இட் இல் லீடு டு இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியா, டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியா, கண்டிப்பாக சொல்லுகிறேன். பாரதி நம்ம எப்படி சொல்லி ஏமாற்றினான் தெரியுமா, வங்கத்தில் ஓடி வரும் நீரில் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். ஏன் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும், நாம் இந்தியாவுக்கு ஒன்றாக போராடுவோம், இந்தியா ஒன்றாகவே இருக்கட்டும் என்று சொல்லி அவன் பாடுகின்ற போது மையத்தில் அதிக நீர் ஓடி வருகிறது,
வைய வங்கத்தில் ஓடி வருகிறது. அதையெல்லாம் மையத்து நாடுகளில் பயிர் செய்யலாம் என்றெல்லாம் சொல்லுகிறான். இந்தியா ஒன்றாக, ஏனென்றால் இந்தியா ஒன்றாக இருந்த நாடில்லை. ஒன்றாக இருப்பதில் உள்ள நன்மைகளை எல்லாம் அடுக்கி சொல்லானே. நமக்கு சொந்தமான நீர் 2000 ஆண்டுகளாக கரிகால் பெருவளத்தான் கல்லணை கட்டிய அந்த ஆற்றின் மீது அந்த ஆற்று நீர் நமக்கு வந்து சேருவதற்கு தடை இருக்கிறது என்று சொன்னால் வளமைப்படி எங்களுக்கு தருவதற்கு உனக்கு யோக்கியதில்லை, சரி, எல்லா அளவையும் குறைத்து விட்டாய். இந்த ஆணையத்தையாவது போட்டு அந்த பொறுப்பை பொதுவான ஆள் கைக்கு மாற்றி கடைசியில் எங்களுக்கு சொன்ன நீர் வர வேண்டும். மாதாந்திர பங்கீடு நடக்க வேண்டும். இருப்பதில் 10 இருந்தால் 10 தகுந்தாற்போல் கொடு, 2 தான் இருந்தால் 2 தகுந்தாற்போல் கொடு. நாங்கள் அது மறுக்கவில்லை. பொது ஆள் கையில் இருக்க வேண்டும். இதை செய்ய முடியாது என்றால் மோடிக்கு இப்பொழுது கர்நாடக அரசு தேர்தலை சந்திக்கப் போகின்ற நேரம். எடியூரப்பா என்கின்ற பெரிய ஊழல் மனிதரை ஏற்கனவே ஆண்டவர் தான், நம்முடைய காவிரிக்கு எதிராக இருந்தவர். இவர்கள் தான் வரப்போகிறார்கள். சித்தராமையாவும் அப்படித்தான், எடியூரப்பாவும் தான். ஆனால் இந்த நீர் ஒழுங்காற்று ஆணையம் அமைக்கப்படாவிட்டால் நான் சொல்கிறேன், காலப்போக்கில் இந்திய ஒருமைப்பாட்டின் மீது உள்ள நம்பிக்கை தகர்ந்துவிடும். தொடர்ந்து பேசுவோம். ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. கேரளாவில் காங்கிரஸ் பாஜகங்கிற பாகுபாடு இல்லாமல் இரண்டு பேரும் கைகொடுத்து ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போராடுறாங்க. அந்த அரசியல் நாகரிகம், மக்கள் மீது கொண்ட அக்கறை, இங்கே அப்படி ஒரு சூழல் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னங்க, தமிழ்நாடு முழுவதும் போராடியும் இப்போ காவிரி பிரச்சனையில் தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் ஒரு கருத்து தான், ஒரு மேடையில் சேர்ந்திருக்கிறார்களோ இல்லையோ ஒரு கருத்துடையவர்கள் தான், எதையாவது சாதிக்க முடியுதா? ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. இந்த ஆங்கர்ஸுக்கு பூரா ஒரு பழக்கம் என்னென்னா நேராக போய் அவங்ககிட்டே தான் நிற்பேன். நீங்கள் என்கிட்டே வர்றிய நம்ம பேசுற, நான் ஒரு அற்பமான ஆள், என்னை விடுங்க. திரு கருப்பையா பல்வேறு கட்சிகளில் மாறி மாறி செயல்பட்டிருக்கிறாரு, குறிப்பாக அந்த ஈழப் பிரச்சனை. காங்கிரசினுடைய வரலாற்றில் மிக மோசமான அசிங்கமான பகுதி என்பது ஈழ மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடிய போது சிங்களவர்களின் பக்கம் நின்று இராணுவ ரீதியில் உதவி அந்த இயக்கத்தை நிர்மூலமாக ஆக்கியது. பெட்ரோல் தொடங்கி இன்றைக்கு இந்த பஸ் கட்டணம் உயர்வு வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஒரு வாரம் அல்லது ஒரு 2 வாரம் இந்த பஸ் கட்டண பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டது. இதில் என்ன செய்ய முடியும்? 10 நாளைக்கு பேசுவார்கள், எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். தனியார் பேருந்துகளுக்கு பொருந்தது, ஆனால் அரசு பேருந்துகளுக்கு இது எந்த அளவு ஏன் பொருந்தாது? உதிரி பாகத்துக்கு லஞ்சம், ட்ரக்கு வாங்குறதுக்கு லஞ்சம், பாடி பில்டிங்க்கு லஞ்சம், அதனால் இந்த சம்பளம் போட்டே தாக்கு பிடிக்க முடியாது. காவேரியில் தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஏமாற்றம் கிடைச்சிருக்கு, அந்த தீர்ப்புங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஏதோ வந்தால் பரவாயில்லைங்கிற கருத்தை நீங்கள் பதிவிட்டுருக்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும், குறிப்பாக இந்த ஆண்டும், அங்கே தமிழர்கள் தாக்கப்படுறது, இந்த காவேரி தீர்ப்பு வந்த பிறகு அங்கே வன்முறை தூண்டிடப்படுகிறக்கூடிய சூழல் நம்மளால் பார்க்க முடியுது. இல்லையே, அதெல்லாம் நடக்கும். இது நம்முடைய உரிமை பறிக்கப்படுகின்ற போது வெகுண்டு எழுகின்றவர்கள் எழுவார்கள், பிறகு அவர்கள் அடக்குமுறைகளை செய்வார்கள். இப்பொழுது நமக்கு முக்கியமாக நான் சொல்கிறேன், இத்தகைய வன்முறைகள் நாளாசரி வாழ்க்கையாக மாறிவிடாமல் இருக்க வேண்டுமென்றால் மைய அரசு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். முதலில் கோர்ட் சொன்ன தீர்ப்புப்படி நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் கோர்ட் எதற்கு? கான்ஸ்டிடியூஷன் எதற்கு? இதற்கு எதுக்கு வழக்கு? 18 ஆண்டுகள் இந்த வழக்கை நடத்தியிருக்கிறோம், என்ன தேவை? எந்த தீர்ப்பு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட முடியாதோ அதற்கு எதற்கு 18 ஆண்டுகள் போராட வேண்டும்? ஏதாவது ஒரு வழியில் போராடி கொள்ள வேண்டியதானே. இதையெல்லாம் சிந்திப்பதற்குரிய குறைந்தபட்ச அறிவு கூட இந்த அரசியல் தலைவர்களுக்கு இல்லை என்றால் அது நாட்டினுடைய வீழ்ச்சியை குறிக்கும் என்று நான் சொல்கிறேன். குறிப்பாக அந்த நீட்டினோ திட்டம் குறித்து, நீட்டினோ திட்டம், நியூட்ரினோ, காடு அழிப்பு, மலை அழிப்பு, நியூட்ரினோவெல்லாம் நம்முடைய நாட்டில் இந்த பெரிய தேனி பகுதியில் அடியாளத்தில் கொண்டு போய் இதெல்லாம் செய்ய நினைக்கிறார்கள். எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு அச்சம் இருக்கிறது, மக்கள் அதை எதிர்த்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். எல்லா நிலைகளிலும் போராடுகிறார்கள். ஒரு கெயில் கம்பெனிக்காரன் கொண்டு வந்து வயலுக்குள் குழாயை பதிக்கிறான், அந்த 10 அடி நிலம் அவனுக்கு பாழாகிவிடும். அதை பற்றியெல்லாம் பேச்சே கிடையாது. கேரளாவிலே ஒழுங்காக சாலையோரமாக பதிக்கிறான், இங்கே நம்முடைய நாட்டிலே கொண்டு வந்து நடு வயலிலே பதிக்கிறான். யாரும் கேள்வி கேட்பதற்கே ஆள் இல்லை என்பது போல் ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்கு. ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் ஒன்று ஆச்சரியமாக சொல்கிறேன். காரைக்குடியிலேருந்து நான் ஒரு நாள் மதுரைக்கு பேருந்தில் சென்று கொண்டிருந்தேன். சென்று கொண்டிருந்தபோது ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பிறகு இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தேன். என் பக்கத்தில் இருந்தவர், அவர் யாரோ, அவர் சொன்னார், என்னையா கிடந்து தடுமாறுற, மறுகிறியே என்ன, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார். இல்லை, இந்த வண்டி வழக்கமான தடத்தில் தான் போகுதா இந்த பேருந்துன்னு கேட்டேன். வழக்கமான தடத்தில் தான் ஏன் போகுது, வேறு தடமே கிடையாது, காரைக்குடியிலேருந்து மதுரை போகிறதுக்கு ஒரே தடம் தான் இருக்குது, என்ன உனக்கு பிரச்சனைன்னாரு. இல்லை, இங்கே ஒரு மலை இருக்குமே அப்படின்னு கேட்டேன். இருந்துச்சு அப்படின்னாரு. ஏயா, ஒரு மனுஷன் இருந்தானேன்னு கேட்டால் அவன் இருந்தான் மிந்தின்னு சொல்லலாம்,
மழை இருந்துச்சுன்னா அது 3000 ஆண்டுகளாக இருக்குய்யா. அப்போ இப்போவும் இருக்கும், இன்னும் 3000 ஆண்டுகள் கழிச்சும் இருக்குங்களே. என்ன மழை இருந்துச்சுன்னு நீ இறந்த காலத்தில் சொல்கிறாயின்னு கேட்டேன். அது என்ன விளக்கு கம்பமா பிடுங்கி வேற ஒரு இடத்துல நடுறதுக்கு? இருந்த இடத்துல இருக்கும்ல, இருந்துச்சுன்னா அதெல்லாம் தளமட்டமாக்கி முடிச்சுட்டாங்கய்யா. இப்போலாம் அது சமதளம் ஆயிடுச்சு, எல்லாம் கிரானைட்டாக ஏற்றுமதி பண்ணி முடிச்சுட்டாங்க. எல்லா அரசாங்க மந்திரிகளுடைய கஜானாக்களும் தனி கஜானாக்களும் நிரம்பின, மழை தரமட்டமாகி விட்டது அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறேன், ஒரு மலையை தரமட்டமாக்கி விட்டார்கள். ஆற்று மணல் எங்கேயாவது வந்து நமக்கு நெல் பத்தாத காலத்தில் பர்மாவிலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்கோம், இப்போ நமக்கு தண்ணி அறிவோடு இருக்கும். இப்படி நமக்கு இல்லாத பொருட்கள், பருப்பு பத்தாத காலத்தில் வடநாட்டிலேருந்து இறக்கும், இப்படி எதுவும் பற்றாக்குறை வரும் இறக்குமதி செய்வோம். உலகத்தில் மணலை இறக்குமதி செய்ய வேண்டிய காலம் ஒன்று வரும்னு கருதியிருப்போமா? ஆற்று மணலை 3000 ஆண்டுகளாக வீடு கட்டுறதுக்கு ஆற்று மணல் பயன்படுச்சு. இவன் கர்நாடகாவுக்கு ஏற்றினா, ஆந்திராவுக்கு ஏற்றினா, வெளிநாடு மாநிலங்களுக்கெல்லாம் ஏற்றினா, ஒரு லோடு 40,000 ரூபாய்க்கு விற்கிதுன்னு சொன்னோன்னே எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்றி ஆறுகளையெல்லாம் கட்டாந்தரையாக்கி விட்டார்கள். இப்பொழுது சாலைகளாக ஆகிவிட்டன அவையெல்லாம். அதனால் ஆறுகள் அழிக்கப்பட்டன, காடுகள் அழிக்கப்பட்டன, மலைவளம் அழிக்கப்பட்டது. அப்புறம் இந்த நியூட்ரினோ திட்டங்கள் போல், அணு ஆயுத கூடங்குளம் அணு ஆயுதம் போல, நாளைக்கு ஏதாவது புகுஷிமாவில் பெரிய விளைவு ஏற்பட்டு ஜப்பானிய மக்கள் அழிந்து போனார்களே, அதற்கு பிறகாவது அறிவு வேண்டாம் நான் கேட்கிறேன், அதற்கு பிறகாவது அறிவு வேண்டாம். இது ரொம்ப காஸ்ட்லி, அந்த கூடங்குளம் அணு மின் நிலையம் என்பது காஸ்ட்லி. அது மட்டுமல்ல, விளைவுகள் ஏற்பட்டால் அந்த பகுதி மக்கள் அழிந்து போய்விடுவார்கள். அந்த வீச்சு தமிழ்நாடு முழுவதுக்கும் இருக்கும். எவ்வளவு போராடினாலும் யாராவது கேட்டார்களா? இந்த நாட்டில் எந்த ஒன்றையும் யாருக்கும் தனியாக அவனை பாதிக்குதுன்னா உடனே என் சாதியை சொல்லிவிட்டான்னு கிளம்பிடுறான். என்ன இது? என்ன சரியான மனநிலைகள் வளர்க்கப்படவில்லை என்பதற்கு காரணம், அரசியல் தலைவர்கள் மக்களிடம் சரியாக கருத்தூட்டல் செய்யவில்லை. நம்ம பழைய கால தலைவர்களிடம் காந்தி 1 பங்கு சுதந்திரத்துக்கு போராடினார், 3 பங்கு நேரம் மக்களை ஒழுங்குபடுத்துவதற்கு போராடினார். காந்திக்கு பிறகு தலைவர்கள், ஆனால் அடுத்து வந்த தலைவர்களும் ஓரளவுக்கு மக்களிடம் பேசி கொண்டிருந்தார்கள். அண்ணா, பெரியார், காமராஜர், ராஜாஜி போன்ற. இப்பொழுதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு கலப்படத்திற்கு 10 ரூபாய் அபராதம் விதிக்கிறார். ராஜாஜி சுராஜியாவில் எழுதுகிறார், 10 ரூபாய் நீ கலப்படத்துக்கு அபராதம் விதித்தால் கட்டி விட்டு போய் மறுபடியும் அதே கலப்படத்தை செய்வான். ஏனென்றால் அதன் மூலம் 1000 ரூபாய் கிடைக்கிற போது 10 ரூபாய் உனக்கு கட்டுவது அவனுக்கு ஒன்றும் எளிதானது தான். ஆகவே இதை சம்மதத்தோடு, அரசாங்கம் இதற்கு விதிப்பது 10 ரூபாய் அபராதம் என்று சம்மதத்தோடு அவன் செய்து கொண்டே இருப்பான். அந்த தொழிலை எப்பொழுதும் செய்கின்ற குற்றம் கூடுதலாக இருக்கிற போது தண்டனையும் கூடுதலாக இருக்க வேண்டும். அபராத தொகை கூடுதலாக இருந்தால் நாம் சம்பாதிப்பதை விட இது கூடுதலாக இருக்கிறது என்று அஞ்சினால்தான் அவன் அந்த தப்பை செய்ய மாட்டான் என்று ஒரு மேஜிஸ்ட்ரேட் போடுகிற அபராத தொகைக்கு ராஜாஜி கருத்து தெரிவிக்கிறார். மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றெல்லாம் பேசுகிறார். இன்றைக்கு அதையெல்லாம் பேசுவதற்கு ஆளே இல்லை. இந்த முறைகள் குறித்து புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் பேசுனதும் கேட்குறேன், இப்போ மற்ற மாநிலங்களில் கேரளாவோ கர்நாடகாவோ எங்கேயுமே இந்திய அரசியலே சேர்ந்து போயிருக்கு, அந்த முறைகளை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நியூட்ரினோவோ குடும்பம் திட்டமோ அங்கே வந்ததை தமிழ்நாட்டுக்கு புறக்கணிச்சிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு வர வச்சிட்டாங்க, அங்கே புறக்கணிச்சிட்டு இங்கே வர வச்சிட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதெல்லாம் கிடையாது. வேறு இடத்துக்கு எல்லோரும் தள்ளிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம இடம் கொண்டாந்து திணிச்சிட்டாங்க. அதான் மற்றவெல்லாம் தள்ளிட்டான், எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம். இந்த புகுஷிமாவுக்கு அப்புறம் எந்த அறிவுடையவனும் கூடங்குளத்தை ஏற்றுக்க மாட்டான். இதில் என்ன பெரிய உலகத்தில் இல்லாத கரண்ட் உற்பத்தி இருந்த விளைவுகள் ஏற்பட்டால் ரஷ்யாவில் ஏற்பட்டுச்சு, அவங்க வெளிநாடுகளில் போய் ஐரோப்பிய நாடுகள்லாம் அந்த அணுமின் திட்டத்தை கைவிட்டாங்க. வேறு ஏதாவது ஒரு வழியில் உற்பத்தி செய், காற்றின் மூலம் உற்பத்தி செய்ய எத்தனையோ வழிகள் இருக்குது. நீர் தானா, நீர் போதுமான அளவு இல்லைன்னா எத்தனையோ அதையெல்லாம் விட்டு விட்டு மக்கள் சாகு, இன்னைக்கு நம்ம சாக மாட்டோம், நம்ம போயிடுவோம். மற்ற மாநிலங்களில் மக்கள் மேலே ஒரு அக்கறை இருக்குது. தமிழ்நாட்டு அரசு திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், மக்கள் மேலே ஒரு அக்கறை இல்லைன்னு எடுத்துக்கலாம். இல்லை, திமுக அப்படி இருந்தது என்று நான் அந்த கட்சியில் இருக்கிறேன். நீங்கள் அதில் ஒரு சொல்லு சொல்லுகாதிய, திமுக எந்த ஒன்றில் சரியாக இல்லை என்பது அது தனி விவாதமாக, தனி விவாதமாக போகும். அப்போ நம்ம பொதுவான விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக நான் சொல்லுகிறேன், எனக்கு தெரிய நான் அதிமுகவில் இருந்து வெளியே வந்தவன். அதாவது எல்லாவற்றையும் பணமாக பார்க்கின்ற பழக்கம் கலைஞர், எல்லாவற்றிலும் எத்தனையவற்ற கொள்கைகள் இருந்திருக்கும். எந்த ஒரு கட்சியும் காலத்தால் கொஞ்சம் மார்ஜின் இருக்கும், கொஞ்சம் தூசி விழுகும். அது பெரிய அளவுக்கு மக்களையே அழிக்கின்ற அளவுக்கு இருக்கிறதா இல்லையா என்று தான் பார்க்க முடியுமே தவிர ஒன்றுமே இல்லாமல். கேரளாவில் காங்கிரஸ் பாஜகங்கிற பாகுபாடு இல்லாமல் 2 பேரும் கை கொடுத்து ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போராடுறாங்க. அந்த அரசியல் நாகரிகம், மக்கள் மீது கொண்ட அக்கறை, இங்கே அப்படி ஒரு சூழல் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னங்க, தமிழ்நாடு முழுவதும் போராடியும் இப்போ காவிரி பிரச்சனையில் தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் ஒரு கருத்து தான், ஒரு மேடையில் சேர்ந்திருக்கிறார்களோ இல்லையோ ஒரு கருத்துடையவர்கள் தான், எதையாவது சாதிக்க முடியுதா? நம்மை விட அந்த தேசியவாதிகள்
வலுவாக இருக்கிறார்கள், அவர்களுடைய சொந்த நன்மைகள் குறித்து சிந்திக்கிறார்கள். நமக்கு கர்நாடகத்தில் ஸ்டேக் இருக்குன்னா உடனே கர்நாடகத்துக்கு ஒரு விதமாக நடந்து விடுறேன். இந்த தமிழ்நாட்டில் ஸ்டேக் இல்லை, பிஜேபி ஹேஸ் நோ ரூட்ஸ் இன் தமிழ்நாடு, காங்கிரஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் இன் தமிழ்நாடு ஆஃப்டர் 67 எலெக்ஷன்ஸ். அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் அதை பற்றி அக்கறை இல்லை, அது திராவிட கட்சிகளுக்கு தான் அக்கறை, அவங்க போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் இது தொடர்புடையானவர்கள் அதில் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அதிமுக கூப்பிட்டா இது இல்லை, திமுக கூப்பிட்டா அதிமுக வர்றதில்லை, அதெல்லாம் போடுங்க. இது ரெண்டு வராதனால தான் இந்த தீர்ப்பு ஒழுங்காற்று ஆணையம் பிறக்கலையா, தண்ணி வரலையா, நான் கேட்குறேன். இது இது ஒரு டெக்னிக்கல் மேட்டர், நான் சொல்கிறேன். இவன் இவன் மேடையில் நின்று பேசுகிறான், அவன் அவன் மேடையில் நின்று பேசுகிறான், பேச்சு மொத்தமும் உண்டு ஒன்றை பற்றியது தானே. இது ஒவ்வொரு வகையான பழக்கங்கள் இருக்கும் ஒவ்வொரு பகுதியில் வச்சுக்கோங்க. இல்லை, இந்த பழக்கங்கள் இருக்கட்டும், நீங்கள் இதை இந்த அற்பமான விஷயங்களை பெருசுபடுத்தி அதனால தான் நமக்கு தண்ணீர் கிடைக்கல, அதனால தான் நமக்கு ஆணையம் வரலைன்னு சொல்லக்கூடாது. இந்த தேசிய நேஷனலிஸ்ட் ஆட்டிடியூட் ஒஸ்ட் நான் சொல்கிறேன், அது ரொம்ப எகன்ஸ்டு ஸ்டேட் நீட்ஸ், அது அது நம்ம வந்து கருதணும். அதனால் எப்போவும் பேசுகிற போது அற்பமானவற்றை விட்டுட்டு எது குறிப்பாக உள்ளதோ அதை நோக்கி தான் நம்ம செல்ல வேண்டும். இந்தியா இந்தியா இருக்கக்கூடிய மைய அரசு மதமே வச்சு குற்றச்சாட்டுகளை வச்சுட்ருக்குறீங்க. ஆனால் குறிப்பாக குறிப்பாக ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, தமிழகம் வந்து மற்ற மாநிலங்களோட ஒரு முதன்மையான ஒரு சமூக நீதி இந்த மாதிரியான கொள்கைகளில் முதன்மையான ஒரு மாநிலமாக இருக்குது. இருக்குது. கர்நாடகாவில் லிங்காயத்துக்களோ அல்லது மற்ற சில அமைப்புகளோ, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் சங்கரமடத்தை தொடர்ந்து எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு இயக்கங்கள். ஆனால் இங்கே தமிழகத்தில் ஒரு தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்காமல் இருந்தால் என்ன விளைவு நடக்குங்கிறத தெரியாமல் எழுந்து நிற்காமல் அமைந்தே இருக்கிறாரு, எந்த விளைவுகளும் உண்டாக்கலை. ஆனால் கர்நாடகாவிலேயோ மற்ற மாநிலங்களிலேயோ அவர்களுடைய தாய்மொழி வாழ்த்துக்கு எழுந்து நிற்காமல் இருந்தால் தமிழ்நாட்டில் இருந்த இதே நிலை தான் அங்கேயும் நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, அது எனக்கு எனக்கு கர்நாடகாவினுடைய போக்கு என்னென்னு எனக்கு தெரியாது. தொடர்ச்சியாக சங்கரமடத்துக்கான எதிர்ப்பாளர் இல்லை இல்லை, எனக்கு எங்கே என்னுடைய சோத்தில் மண்ணை எழுதி போட்டார்களா, இல்லை எனக்கு வர வேண்டிய பங்கு பாகத்தில் கை வைத்தார்களா, ஒன்றும் எனக்கு ஒன்றும் சங்கரமடத்தோடு எந்த பகையும் கிடையாது. நான் சொல்லுகிறேன், அந்த பகைக்கான அடிப்படையே தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், தமிழ்தாய் வாழ்த்து அது ஒரு சமஸ்கிருத கூட்டம், சமஸ்கிருத அகராதி வெளியிடுகிற கூட்டம். அந்த கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து அவன் விவரம் அறிஞ்சு போட்டிருக்க மாட்டான், அதை நடத்தினவன். இந்த மைக் செட்டுக்கார பைய இவங்க ரொட்டீனாக தமிழ்தாய் வாழ்த்தையும் போடுவாங்க, ஜனகணமனையும் போடுவாங்க. அது மாதிரி போட்டு விட்டேன், போட்டு விட்டோன்னே என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் எந்திரிச்சுன்னுட்டான். கவர்னருக்கும் ஓ தமிழ்தாய் வாழ்த்துன்னு அவரும் எழுந்திரி, அவர் அயல் மாநிலத்துக்கார், அவரும் எந்திரிச்சுன்னுட்டார். இந்த சங்கராச்சாரி மட்டும் நான் எந்திரிக்க மாட்டேன்னு குத்த வச்சுக்கிட்டு இருந்தார். நான் சொல்கிறேன், இது என்ன நியாயம்? தமிழ்தாய் வாழ்த்து அது 7 கோடி மக்கள் இல்லை, உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களின் ஒரு தாய் வாழ்த்து. அதாவது இந்த சங்கராச்சாரியார் எழுந்து நிற்கவில்லை, எங்களுக்கு மரபில்லை என்று சொன்னார். இந்த தியானம் பண்ணி கொண்டு வந்தோம்னு சொன்னார் முதல்ல. நான் சொல்கிறேன், அது என்ன தமிழ்தாய் வாழ்த்துக்கு தியானம் பண்ணுற, நாட்டு வாழ்த்து படுறது மட்டும் தியானம் கலைஞ்சு போயிடுது, இல்லைன்னா சட்டம் ஆப்பு வச்சு அடிப்பேன் உனக்கு, நீ அவமரியாதை செய்தான்னு உன்னை பிடிச்சி உள்ளே வைப்பேன். இப்போ நீங்கள் தமிழ் தமிழர்னு பேசின திராவிட இயக்கங்கள் வலிமையாக இல்லாததுனால தான் இவர் இல்லை, வலிமையாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு அதுக்கு பெரிய எதிர்ப்பு கிளப்புகிறது, அவர்கள் ஒடுங்கி போகிறார்கள். ஆனால் அவர்களுடைய போக்கு அது, அவர்கள் ஒரு காலத்திலும் தமிழை நீச்ச பாஷை என்று நினைப்பார்கள். நீச்ச பாஷைக்கு ஒரு தாய், இந்த தாய்க்கு நான் எழுந்து நிற்க வேண்டுமா என்பது அவருடைய உள்மன மனப்பான்மை. முதல் தியானம் செய்தேன் என்று சொன்னார்கள், பிறகு எங்களுடைய மரபில்லை என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன், மரபில்லை என்று சொல்கிறாயே, 5 மணித்துளி எழுந்து நிற்பது எங்களுடைய மரபில்லை என்று சொல்கிறாயே, நீ அதைவிட பெரியவனா? திருநாவுக்கரசன் சொன்னார், பல்லவ அரசன் கூப்பிட்டு விட்டபோது நாம் ஆர்க்கும் குடியல்லோம் என்று சொன்னார். சொல்ல முடியுமாம்னால் நான் இந்த அரசாங்கத்திற்கு குடியில் குற்றவாளி கூண்டில் போய் உன்னை நிறுத்தினார்களே, அங்கே போய் நின்றாயே, குற்றவாளி கூண்டில் நின்றாயே, எங்கள் தமிழ் தாய்க்கு 5 மணித்துளி எழுந்து நிற்க மாட்டாயா? அது உன்னுடைய மரபா? ஆதிசங்கரர் குற்றவாளி கூண்டில் போய் நின்றாரா? என்ன மரபை பற்றி பேசுகிறார்? பிறகு ஆண்கள் கூட எங்களுடைய சங்கராச்சாரியரை தொட முடியாது என்று, ஆண்கள்தான் தொட முடியாதே, பெண்கள் தொடலாம். அப்படித்தான் அனுராதாரமணன் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் நல்ல பேச்சல்ல, ரொம்ப கீழ்நிலையான பேச்சு. ஆனால் இதையெல்லாம் பேசுகிறீர்கள் நீங்கள், உங்களுடைய நோக்கம் சூத்திரர்கள், சூத்திரச்சி தமிழ்தாய் ஒரு சூத்திரச்சி. இந்த சூத்திரச்சிக்கு என்ன எழுந்து நிற்பது? இவர்களை பெற்றவர்கள் ஒரு சூத்திரர்களை பெற்றவர்கள் சூத்திரச்சி தானே. நான் சொல்லுகிறேன், தமிழ்தாய் உள்நோக்கம் இருக்கிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள் அதற்கு தகுந்த எதிர்வினை ஆற்றல் நினைக்கிறீங்களா? இல்லை, ஆற்றுகிறார்கள் அவரவர் அவரவர் ஆற்றி கொண்டிருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. பெரியார் இல்லாத மற்ற பெரியார் இருந்தால் இன்னும் இருக்கும். பெரியார் இருக்கிற போதே இந்த சங்கராச்சாரியார் என்ன செய்தார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். 1962 தீக்குறளை சென்றோதும் பெரிய சங்கராச்சாரியார் அவர் இறந்து போனார், மூத்தவர். அவர் மதுரையில் மாநாட்டுக்கு போயிருந்தார். அப்போ சொன்னால், தீக்குறளை சென்றோதும் என்ற ஆண்டாள் பாசுரத்தை சொல்லிவிட்டு, குறளை என்றால் திருக்குறள், தீக்குறள் என்றால் தீய
குரல், அதை நாங்கள் படிக்க மாட்டோம்னு இவர் விளக்கம் சொன்னார். ஆனால் குரலை என்பதற்கு கோட் சொல்லுதல் என்று பொருள். ஆண்டாள் என்ன கருத்திலே பாடியிருந்தார் என்றால் கோட் சொல்ல மாட்டோம் என்று பாடியிருந்தார். இவர் தீக்குறளை என்பதற்கு தீய திருக்குறள் என்று விளக்கம் சொன்னார். இதற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது. பெரியார் எதிர்த்தார், அண்ணா எதிர்த்தார், இலக்கு உணர் தேவனே பாவனர் வாசுப்பாமான் அவ்வளவு பேரும் எதிர்த்தார்கள். இது அன்றைக்கு நடந்தது, அவருடைய மனப்பான்மையில் மாறுதல் இல்லை. ஆனாலும் இப்பொழுது எப்படி அவர்களுக்கு ஊக்கம் வந்திருக்கிறது என்றால், நம்முடைய போர்க்குணம் குறையவில்லை. அவர்களுக்கு ஊக்கம் வந்திருப்பதற்கு காரணம் டெல்லியில் ஆட்சி வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு அடிமைகளின் ஆட்சி, அடிமை வம்ச ஆட்சி நடக்கிறது. இந்த அடிமை வம்ச ஆட்சி மோடிக்கு கீழே இருக்கிற ஆட்சி, நம்ம முகலாய பேரரசுகள் அடிமை வம்சம் ஆண்டது அது மாதிரி. ஆகவே மேலே இருக்கிற அரசு, கீழே இருக்கிற அரசும் நமக்குள்ள அரசு என்ற உடன் இவர்களுக்கெல்லாம் பேச வந்திருக்கிறது. இவனுக்கு பின்னால் இவன் நிழலே வருவதில்லை. இவன் யாரை நம்பி பேசுகிறான்? ஆட்சி அங்கே இருக்கிறது என்கின்ற எண்ணத்தில் பேசுகிறார்கள். நேற்று பேசினார்களா? ராமரை செருப்பால் அடித்தாரே பெரியார், உன்னுடைய இந்து மனம் புண்படவில்லையா? நான் கேட்கிறேன், ராமரை செருப்பால் அடித்தார், இந்து மனம் புண்படவில்லையா? அதற்கு பிறகு கலைஞர் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரவில்லையா? கலைஞரை தோற்கடிக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் நடந்ததா? கீமாயனம் என்று சொல்லி நம்முடைய எம்ஆர் ராதா லட்சுமணனையும் சீதையும், நான் சீதையை மதிப்பவன் தான், நான் ராமாயணத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றேன், ராமாயணம் மகாபாரதம் இவையெல்லாம் மக்களை ஒழுங்குபடுத்த வந்த இதிகாசங்கள் என்று தான் நான் கருதுகிறேன். விமர்சி கேட்கணும்னு நினைக்கிறேன். தீர்க்கமான ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர், தமிழ்த்தாய் வாழ்த்து கெழுந்திருக்க அந்த மறுப்பிலிருந்து நம்ம பேசுகிறோம். சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் ஒரு கண்ணதாசனை போல ஆன்மீக கருத்துக்களையும் பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் என்கிட்டே வருது, நம்ம பேசுற, நான் ஒரு அற்பமான ஆள், என்னை விடுங்க, நான் ஒரு ரொம்ப சாதாரணமான ஆள். நான் எவ்வளவு பிழை செய்தாலும் என்னுடைய வாழ்க்கை போக்கு நாட்டை பாதிக்காது, ஒரு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்காது. ஆனால் மக்கள் சமூகம் சரியாக இருக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம். என்ன என்னை பற்றி பேச நான் விரும்புறதில்லை. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஆங்கர்ஸுக்கு பூரா ஒரு பழக்கம் என்னென்னா, நேராக போய் அவங்ககிட்டே தான் நிற்பியேன். அப்புறம் அவன் தன்னுடைய புகழை பாட ஆரம்பிப்பான். இந்த கேவலத்தை என்னையும் செய்ய வைப்பிய நீங்கள். சரி, இப்போ நான் சொல்கிறேன், இந்த தமிழ் தாய் வாழ்த்தை இதுக்கு சொல்கிறேன். சங்கராச்சாரியார் எழுந்து நிற்கவில்லை. இவர் சொன்னார் எங்களுக்கு மறவில்லை என்று. நான் சொல்கிறேன், பெரியார் நாத்திகர், கடவுள் மறுப்பாளர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் பேசுவதற்காக போயிருக்கிறார். கடவுள் வாழ்த்து பாடிவிட்டார், பாடத் தொடங்கி விட்டார். பாடத் தொடங்கினோம் அவையே எழுந்து நின்றது. டீன், சான்சலர், வைஸ் சான்சலர் எல்லாரும் எழுந்து நிற்கிறார். எழுந்து நின்றவுடன் பெரியார் அவரும் எழுந்து நின்றார். நம்மை கடவுள் மறுப்பாளன், கடவுளுக்கு மதிப்பு கொடுப்பது என்பது நம்முடைய கொள்கைக்கு மாறானது என்று பெரியார் நினைக்கவில்லை. அவ்வளவு பேரும் எழுந்து நிற்கின்ற போது நம் ஒருவனின் இருப்பு அநாகரிகமாக இருக்கும் என்று கருதி அவர் எழுந்து நின்றார். அதனால்தான் அவர் பெரியார். சபை மரபு தெரியாத நீ சிறியார். இதை புரிஞ்சுக்க முடியுது. பிராமணர், பிராமணர் அல்லாதோர், இந்த மையப்புள்ளி சமூக நீதி இயக்கத்தும் திராவிட இயக்கத்துக்குமான தொடர்ச்சியாக இருக்குது. இன்றைக்கு குறிப்பாக அந்த தமிழ் தாய் வாழ்த்து அந்த கூட்டத்தில் சமஸ்கிருதத்தையும் தமிழையும் இணைத்து பேச வேண்டிய தேவை கிடையாதுன்னு ஹெச்ராஜா பேசுகிறாரு. அவர் அடுத்தடுத்த கூட்டங்களில் பேசும்பொழுது சூத்திரர்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணனையும் திரு தமிழிசையும் பார்த்து உங்களுக்கு தேவை இருந்தால் கட்சியில் இருந்து இல்லாட்டி இல்லாட்டி போங்க, ஏன்னா திரு ஹெச்ராஜா அவர் பேசுகிறதே எங்கிட்ட கொண்டாந்து அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? அது போயிட்டு போகுது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்ப்பனர்கள் தமிழர்கள் தான், அவர்களுக்கு தாய்மொழி தமிழ் தான். ஆனால் அவர்கள் சமஸ்கிருதத்தின் மீது தான் சமஸ்கிருதம் தான் அவர்களுடைய அடையாளம், வேதம் தான் அவர்களுடைய அடையாளம், அதுதான் மதிப்புக்குரியது என்று அவர்கள் கருதுகிறவர்கள். அதனால் பிறப்பால் தமிழர்களாக இருந்தும் அவர்கள் நடவடிக்கையால் போக்குகளால் அவர்கள் தமிழுக்கு மாறாக இருக்கிறார்கள். பரிதிமார் கலைஞன் என்கின்ற ஒரு பார்ப்பனன் இதற்கு வேறுபட்டவன். அவன் சமஸ்கிருதத்தை விட தமிழ் உயர்ந்த மொழி, கலப்பில்லாமல் இயங்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மொழி என்று சொன்னான். பரிமேழகன் திருவள்ளுவரை தெய்வ புலமை திருவள்ளுவர் என்று பாராட்டினான். அவனும் ஒரு பார்ப்பனன் தான். நான் சொல்கிறேன், ராஜாஜி போன்ற மிகச்சிறந்த அறிஞர்களெல்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள். பெரியார் இயக்கம் நடைபெற்ற போது பெரியார் இயக்கத்தினுடைய தன்மையை அவர் புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தார். இந்த இயக்கம் நடந்து இந்த கொடுமைகளையெல்லாம் ஒழித்து விட்டு தான் நடங்கும் என்று கருதி அவர் அதை பற்றி பேசுவதையே தவிர்த்திருந்தார். ஆகவே நான் பார்ப்பனர்கள் என்கின்ற எதிர்ப்பு நிலை உடையவன் இல்லை. எங்களை ஏற்றுக்கொள்ள நீ மறுக்கிறாய். எங்களுடைய நாங்கள் உன்னுடைய ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ போற்றி நான் புத்தகம் எழுதியிருக்கிறேன். அவர் நான் பச்சை திராவிடன் என்று சொல்லி ராமகோபாலனை பார்த்து கோபால்ஜி கோபால்ஜின்னு சொல்லி வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் எப்படி திருமணம் செய்யாமல் வாழ்க்கை நடத்துவாரோ அப்படி அந்த கொள்கைக்கு அர்ப்பணிப்பாக வாழக்கூடிய வாழ்ந்தார் நல்ல மனிதரும் கூட. பொன் ராதாகிருஷ்ணன் நல்ல மனிதரும் கூட, நேர்மையான ஆளும் கூட, ரொம்ப எளிமையானவர். ஆனால் எனக்கு அவரை நன்றாக தெரியும். அவர் சொன்னதிலே எனக்கு ரொம்ப பிடித்தது. அவர் என்னென்னவோ சொல்கிறார், அவர் ஒரு கட்சியில் இருக்கிறார், ஆகவே அதற்கு சொல்லுகிறார். அவர் சொன்னதிலேயே எனக்கு ரொம்ப பிடித்தது, நானும் பச்சை திராவிடன் தான் என்று சொன்னது.
ஒரு சற்சூத்திரராக இருந்தவர். சூத்திரன் என்றால் கேவலமானவன், தாசி மகன், கீழானவன் என்று பொருள். அப்படி தான் பெரியார் சொல்வார். அவன் நம்மளாம் சூத்திரனுங்கிறத ஒப்புக்கொள்ள மறுக்கிறோம், அவர்களெல்லாம் சற்சூத்திரன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு அவர்களுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள். நம்மை இவ்வளவு கேவலமாக அவர்கள் பழிக்கின்ற போதும், அவர்களுடைய நிலைப்பாடுகள் பழிக்கின்ற போதும், இவர் அடங்கி இருந்தவர் இப்பொழுது வெகுண்டு நானும் பச்சை திராவிடன் தான் என்று அவர் சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பச்சை தமிழன் என்று காமராஜரை பெரியார் சொன்னார். இவர் பச்சை திராவிடனாக தன்னை உணர்ந்து கொண்டது என்பது திராவிட இயக்கத்தின் மாபெரும் வெற்றி என்பது மட்டுமல்ல, நாங்கள் வெற்றி என்று கூட கொண்டாடவில்லை. நீங்கள் அந்த உணர்வை பெற்றது ரொம்ப மகிழ்ச்சியானது. பல்வேறு கருத்துக்களுக்கு தமிழ் சார்ந்தும் இனப்படுகொலை தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகளுக்கு தயங்காமல் வெளிப்படையாக நம்முடைய ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பேசியமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய அகம்புறம் நிகழ்ச்சியில் திரு பல கருப்பையா அவர்களோடு பல்வேறு தீர்க்கமான கருத்துக்கள் குறித்தும் தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் குறித்தும் எதிர்காலத்தில் தமிழர்கள் உலகம் முழுக்க எப்படியெல்லாம் அவர்களுக்கான பொருளாதாரம் குறித்தும் அரசியல் அதிகாரம் குறித்தும் வலுப்பட வேண்டும் என்பது குறித்து ஆழமான கருத்துக்களை அகமும் புறமுமாக நாம் விவாதித்தோம். மீண்டும் வேறு ஒரு ஆளுமையோடு வேறு ஒரு தலைப்பில் விவாதிக்கும் வரை தோழமையோடு விடைபெறுவது பிரிட்டோ. நன்றி.